கத்தி திரைப்படம் நாளை திரைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை என்று தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் கோகுல் நடத்துகின்ற உரையாடலை நேரடியாக பார்க்கலாம். கோகுல், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் கத்தி திரைப்படம் குறித்து என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. கத்தி திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய லைகா நிறுவனத்திற்கும் இலங்கை அதிபர் ராஜபக்சேக்கும் வர்த்தக ரீதியாக தொடர்பு இருப்பதாக கூறி லைகா நிறுவனம் தயாரித்த கத்தி திரைப்படத்தை தமிழகத்தில் திரையிட மாட்டோம் என பல்வேறு போராட்டங்களை தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் நம்மிடம் இருக்கார், அவரிடமே இது குறித்து கேட்கலாம். சார், இப்போ வந்து லைகா நிறுவனத்துடைய பெயர் நீக்கப்பட்டு கத்தி திரைப்படம் நாளை திட்டமிட்டபடி தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை என்று திரையிடப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த உங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நாங்கள் கூட்டமைப்பின் சார்பாக வைத்த வேண்டுகோள் என்பது, ஈழத்தில் எம் மக்களை கொன்று குவித்த கூடியவன் ராஜபக்சே அவனுடைய கூட்டாளியாக இருக்கிற, அவனுடைய மகனும் அண்ணன் மகனும் குடும்பத்தாரும் பங்குதாரராக இருக்கிற நிறுவனம் தான் இந்த லைகா நிறுவனம். ஆக அந்த லைகா நிறுவனம் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களால் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தீர்மானத்திற்கு நேர் மாறாக அந்த நிறுவனம் இங்கு கால்பதிப்பதையோ இங்கு முதலீடு செய்து திரைப்படத்தை தயாரிப்பதையோ சட்டமன்ற தீர்மானத்தின் பிரகாரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், விளையாட்டு வீரர்களை கூட நாம் விளையாட அனுமதிக்காமல் நாம் திருப்பி அனுப்பினோம். இங்கிருந்து கொழும்புக்கு விளையாட சென்ற கபடி விளையாட்டு வீரர்களை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இலங்கையில் இனப்படுகொலை செய்த நாட்டுக்கு ஏன் நம்முடைய வீரர்களை அனுப்பினீர்கள் என்று உடனே திருப்பி அழைத்தார்கள். ஆக இவ்வாறு இருக்கின்ற போது ராஜபக்சே குடும்பத்தாரே பங்குதாரராக இருக்கிறார். அதற்கான ஆவணத்தை நாங்கள் எல்லா தரப்புக்கும் கொடுத்திருக்கிறோம், அரசுக்கும் தந்திருக்கிறோம், காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் தந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வேளையில் லைகா ப்ரொடக்ஷன், திரு சுபாஸ்கரன் வெளியீடு, அவருடைய தயாரிப்பு, அவருடைய நிறுவனம் என்கிற அளவில் தான் நாங்கள் அந்த படத்தை வெளியிடுவோம் என்று நேற்று இரவு 8 மணி வரையில் நாங்கள் அவர்களுக்காக காத்திருந்தோம். ஒரு காலத்திலும் நாங்கள் பேனரை நீக்க முடியாது, சுபாஸ்கரன் பெயரும் இடம்பெறும், லைகா நிறுவனமும் இடம்பெறும் என்று அவர்கள் எங்களுக்கு தெரிவித்து விட்டார்கள். காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை காத்திருந்து விட்டு கூட்டமைப்பினுடைய அனைத்து தலைவர்களும் நாங்கள் கலந்து சென்று விட்டோம். ஆனால் இப்போது ஊடகங்களின் வாயிலாக, பத்திரிகைகளின் வாயிலாக எங்களுக்கு செய்தி கிடைக்கிறது, அவர்கள் லைகாவுடைய பேனரை எடுத்துவிட்டதாகவும் அதனுடைய தயாரிப்பாளருடைய பெயரும் இடம்பெறாதும் என்றும் ஊடகங்களில், உங்களை போன்ற ஊடகங்களில் தான் நாங்கள் செய்தி தெரிந்து கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த லைகா தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக அல்லது எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் சார்பாக எந்தவித அதிகாரப்பூர்வமான கையொப்பமிட்ட கடிதமோ அல்லது அவர்களே நேரடியாக வந்து கூட்டமைப்பினரிடையோ தெரிவிக்கவில்லை. நாங்கள் தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக உங்களிடத்தில் என்று மேலே நாங்கள் லண்டனுக்கு பேசி அவர்கள் ஒப்புதலை பெற்று நாங்கள் நீக்கிவிட்டு உங்களுக்கு நாங்கள் உரிய பதிலை தருகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் இதுவரையில் வந்து எங்களை பார்க்க வரவில்லை. ஆதலால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே நின்ற, நேற்று மாலை இரவு 8 மணிக்கு இறுதியாக கூட்டம் கலைந்த போது கூட்டமைப்பினர் எடுத்த முடிவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஒருவேளை எங்களுக்காக பேசிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோ அல்லது மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் நன்றி சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், அவர்கள் தரப்பிலிருந்தோ எங்களுக்காக பேசிய அவர்களின் தரப்பிலிருந்தோ இதுவரையில் அல்லது எங்களுக்காக பேசிய உயரதிகாரிகள் தரப்பிலிருந்தோ எங்களுக்கு இதுவரையில் எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இப்போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், உங்களை போன்ற ஒரு ஊடகத்தார் அந்த அறிக்கை விஜய் அறிக்கையே இல்லை, அதில் விஜயனுடைய கையொப்பம் இல்லை, விஜயின் பெயரை இவர்கள் பயன்படுத்தி இந்த படத்தை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்பது திருட்டுத்தனமாக லைகா நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை என்று அவர்கள் இப்போது சொல்கிறார்கள். திரையரங்கு உரிமையாளர் அறிவிச்சிருக்காங்க, அதாவது லைகா நிறுவனம் வந்து உறுதியளிச்சிருக்காங்க, அதன் அடிப்படையில் நாளைய தினம் தமிழகத்தில் படம் திரையிடப்படும் என்று திரையரங்கு உரிமையாளர் அறிவிச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட முறையாக கூட்டமைப்புக்கு அறிவிக்காத காரணத்தால் நாளைக்கு திரைப்படம் திரையிடும் போது ஏதாவது வேற ஏதாவது போராட்டங்களோ வேற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்க ஈடுபட போறீங்க? கண்டிப்பாக எங்களுக்கு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர்களும் உறுதி தந்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை அவர்களிடத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம், அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் அப்படி ஒரு கோரிக்கை அவர்கள் முன் வைக்கப்பட்டு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக லைகா நிறுவனம், லைகா தயாரிப்பு, சுபாஸ்கரன் பெயர்கள், அந்த நிறுவனம் இங்கு எந்த விதத்திலும் திரைப்படத்துறையில் எந்த விதத்திலும் இனி நாங்கள் தயாரிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம், சட்டமன்ற தீர்மானத்தை மதிக்கிறோம் என்கிற அளவிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர்களுக்கு உறுதியளித்தால், யாருக்கு, தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சம்மேளனத்திற்கோ அல்லது சங்க தலைவர்களுக்கோ உறுதி அளித்தார்கள் என்று அவர்கள் எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நாங்கள் அவருடைய இடத்துக்கு போய் தேடி இப்படி ஒரு கோரிக்கை இருக்கு, நீங்க பரிசீலனை பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம், அப்ப எங்க பரிசீலனை ஏற்கப்பட்டதா, எங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டதா இல்லையா, மறுத்தார்களா, ஏற்றுக்கொண்டார்களா என்று சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இருக்கிறது. இதில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறை உயரதிகாரி பெருமக்களுக்கு இருக்கிறது. அவர்களிடத்திலிருந்து எங்களுக்கு உங்கள் கோரிக்கை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் கூட்டமைப்பு கூடி இதை நாங்கள் வரவேற்று எங்கள் போராட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்வோம்.
அதாவது கத்தி திரைப்படத்தில் லைகா நிறுவனத்துடைய தயாரிப்பினருடைய பெயர் நீக்கப்பட்ட என்ற ஒரு முறையான அறிவிப்பு தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டால் எங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு அந்த படத்தை திரையிடுவதற்கு எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக அனுமதி அளிப்போம் என்று வாழ்வுரிமை கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கத்தி திரைப்பட விவகாரம் குறித்த நேரடி தகவல்களை தந்தமைக்கு நன்றி.